இன்று நாம் கற்க இருக்கும் மூச்சு பயிற்சி சவாசன மூச்சு பயிற்சி. அதாவது சவாசனத்தில் படுத்துக்கொண்டு செய்யும் மூச்சு பயிற்சி. இந்த சவாசன மூச்சு பயிற்சியினுடைய பயன்கள்: மூளைக்கு அதிகமாக வேலை கொடுப்பவர்கள் அசதியாக இருப்பார்கள், உற்சாகம் இல்லாமல் இருப்பார்கள். அந்த நிலை மாறி முழு உற்சாகம் அமையும். அதே போல் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் பாய்க்கப்படுவதால் உடல் முழுவதும் அமைதி பெறும், உடல் மன ஆரோக்கியம் மேம்படும். உடல் மனம் இரண்டும் முழு ஓய்வு நிலையை அடையும். இந்த அற்புதமான சவாசன மூச்சு பயிற்சியை எப்படி செய்வது என்பதை இப்போது கற்கலாம். முதலில் இப்படி சவாசனம் படுத்துக்கொள்ள வேண்டும். கால்கள் இரண்டும் இரண்டடி இடைவேளையிலையும், கைகளுக்கும் உடம்பிற்கும் ஒரு அடி இடைவெளி விட்டு இப்படி அசைவில்லாமல், உடலில் எந்த விதமான அசைவும் இல்லாமல் படுத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். மூச்சை மெதுவாக இழுக்கும்போது வயிறை இப்படி முன்புறமாக கொண்டு வர வேண்டும். மூச்சை விடும் பொழுது வயிறு உள்முகமாக திரும்ப வேண்டும். இப்படி ஒரு 5-10 முறை நாம் செய்யலாம். மூச்சை இழுக்கும் பொழுது பாசிட்டிவ் தாட்ஸ், நல் எண்ணங்கள் நமக்குள் பிரவேசம் செய்வதாக கற்பனை செய்து கொண்டு மூச்சை இழுக்க வேண்டும். மூச்சை விடும் பொழுது நம்மில் உள்ள தீய எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் வெளியே செல்வதாக கற்பனை செய்து கொண்டு இதை உணர்வு பூர்வமாக செய்ய வேண்டும். இப்போது செய்கின்றேன். இந்த நிலையிலிருந்து விடுபடுவதற்கு முன்பாக இப்படி கால்களை மடித்துக்கொண்டு இடதுபுறமாக இப்படி திரும்பி மெதுவாக எழுந்து அமர வேண்டும். இப்போது மறுமுறை இந்த சவாசன மூச்சு பயிற்சியை எப்படி செய்வது என்பதை கற்கலாம். சவாசனத்தில் படுத்துக்கொள்ளுங்கள். மல்லாந்த நிலையில் படுத்துக்கொள்ளலாம். நீங்கள் மென்மையாக மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது வயிறு வெளியே வரணும். மூச்சை விடும்போது வயிறு உள்முகமாக திரும்பணும். இதே பயிற்சியை நம்ம அமர்ந்த நிலையில் செய்திருக்கிறோம். சவாசன நிலையில் செய்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இரவில் படுத்து தூங்கும் போதும் இந்த பயிற்சியை நம்ம செய்ய முடியும். அப்படி செய்யும்போது நல்ல தூக்கம் வரும், நம்ம நல்ல தூக்கம் வந்து இம்ப்ரூவ் ஆகும், குவாலிட்டியான ஸ்லீப் கிடைக்கும். ஆழமாக மூச்சை இழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. வயிறு மட்டும் முன்புறமும் உள்புறமும் வந்து திரும்புகிற மாதிரி செய்யலாம். மூச்சை இழுக்கும் பொழுது நல் எண்ணங்கள் உங்களுக்குள்ள பிரவேசமாகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. மூச்சை விடும் பொழுது தேவையில்லாத எண்ணங்கள் வெளியே போகிற மாதிரி கற்பனை செய்துக்கலாம். உடல் முழுவதும் முழு அமைதி கிடைக்கும். உடம்பு ரொம்ப லேசாகிடும், மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும். உடல் குளிர்ச்சி அடைகிறதுனால நல்லா தூங்க முடியும். இந்த பயிற்சி செய்துட்டு அப்படியே மூச்சை கவனிச்சுட்டே தூங்கலாம். இந்த பயிற்சி செய்துட்டதுக்கப்புறம் அனாபானசதி, அதாவது மூச்சை கவனிங்க, உள் மூச்சு வெளிமூச்சு, அதை வந்து கவனிக்கலாம். கவனிச்சுட்டே அப்படியே நம்ம தூங்கும்போது கூட இதை செய்துட்டு அப்படியே தூங்கலாம். இரவு தூக்கமே ஒரு தியானமாக மாறிடும். ஒரு அற்புதமான பயிற்சி இது. இந்த தியானத்துக்கு போகிறதுக்கு முந்தைய நிலை இந்த மூச்சு பயிற்சி. இடதுபுறமாக சரிந்து படுத்து
வலது கையை ஊன்றி மெதுவாக எந்திரிச்சு உட்காருங்க. சவாசன மூச்சு பயிற்சி. அடுத்த யோக நிகழ்ச்சியில் கும்பக மூச்சு பயிற்சியை கற்கலாம். நன்றி, வணக்கம்.